கந்தசஷ்டி கவசத்தை தவறான முறையில் விமர்சித்ததால் நாடு முழுவதும் அதற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தியதற்காக நீதிமன்றத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. இந்த செயலுக்கு ஆன்மீக அன்பர்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரையிலும் கண்டனத்தை தெரிவித்த நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களும் தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா என ட்விட்டரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்ட வீடியோவில், வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 6 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருப்பது எங்கள் வழக்கம். இன்று ஆடி மாதம் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்தேன். ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்கள் மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அடுத்தவர்களின் நம்பிக்கையை மற்றவர்கள் இழிவுபடுத்துவது தவறு எனவும் எம்மதமும் சம்மதம் என தெரிவித்துள்ளார். எப்போதும் விஜயகாந்த் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது பூஜை அறைக்கு போய் எல்லா இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி திருநீர் இட்டுக்கொள்வதோடு தனது பெற்றோரையும் வணங்கிவிட்டுத்தான் எந்த காரியத்தையும் செய்வார். விஜயகாந்த் வீட்டு பூஜை அறையில் திருப்பதி ஏழுமலையான், முருகன், விநாயக பெருமான், புனித மெக்கா மெதீனா, ஸ்ரீ ராகவேந்திரர், சீரடி பாபா, புத்தர், வள்ளலார், நாகூர் தர்கா, அன்னை வேளாங்கண்ணி மாதா, இயேசுநாதர் என்று சர்வ சமயங்களுக்கும் வழிபாடு செய்வது உண்டு என ஏற்கனவே பல சமயங்களில் விஜயகாந்த் கூறியிருப்பது நாம் இங்கே நினைவு கூறத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.